வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. முதல் பார்வை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். மண்டல பூஜைக்காக இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவில். பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு இல்லை என கேரள அமைச்சர் சுரேந்தர் அறிவிப்பு. இலங்கை அதிபர் தேர்தலில் காலை 7 மணிக்கு தொடங்குகிறது வாக்குப்பதிவு. கோத்தபய ராஜபக்ஷ சஜித் பிரேமதாசா இடையே கடும் போட்டி. அனைத்து தொழிலாளர்களுக்கும் மாதந்தோறும் குறிப்பிட்ட நாளில் ஊதியம் வழங்க சட்டம் விரைவில் இயற்றப்படும் என மத்திய அமைச்சர் சந்தோஷ் கங்குவார் தகவல். மகாராஷ்டிராவில் சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் இடையே கூட்டணியாற்றி 5 ஆண்டுகளுக்கு புதிய ஆட்சி நீடிக்கும் என சரத்பவார் நம்பிக்கை. திருப்பதி கோவிலில் சலுகை விலையில் லட்டு வழங்குவதை நிறுத்த முடிவு. லட்டு விலையை 50 ரூபாயாக உயர்த்துகிறது தேவஸ்தானம். தாமதமாக நேற்று மாலை வெளியானது விஜய் சேதுபதியின் சங்கத்தமிழர். சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இன்று முதல் படம் திரையிடப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜைக்காக இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படும் நிலையில் அங்கு வரும் பெண் பக்தர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு எதுவும் வழங்கப்படாது என்று கேரள தேவசம் போர்டு அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் 2 மாதங்கள் நடைபெறும் மகரவிளக்கு மண்டல பூஜை தொடங்குகிறது. இதனையொட்டி கேரள தேவசம் போர்டு அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து குழப்பங்கள் நிலவுவதாகவும், எனவே கோவிலுக்கு வரும் பெண்கள் உச்சநீதிமன்ற உத்தரவின் நகலை எடுத்து வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பெண் செயற்பாட்டாளர்களுக்கு பிரத்யேகமாக எவ்வித சிறப்பு பாதுகாப்பும் வழங்கப்படாது என்றும், சபரிமலை ஐயப்பன் கோவில் சாகசம் நிகழ்த்துவதற்கான இடம் கிடையாது என்றும் சுரேந்திரன் தெரிவித்தார். மேலும் சில பெண் செயற்பாட்டாளர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி தாங்கள் சன்னிதானத்துக்கு செல்வதாக அறிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய விளம்பர வெறியர்களின் பின்னால் கேரள அரசு எப்போதும் நிற்காது என்றும் அவர் கூறினார். யாரேனும் பெண்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என கருதினால் உச்சநீதிமன்றம் சென்று உத்தரவை பெற்று வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஞானதின் தொடக்கம் முதல் പറഞ്ഞിട്ടുണ്ട് ആക്ടിവിസ്റ്റുകൾക്ക് കേറി എന്താ അവരുടെ ഒരു ആക്ടിവിസം പ്രദർശിപ്പിക്കാനുള്ള സ്ഥലമല്ല ശബരിമല. ഞാനതിന്റെ തുടക്കത്തിൽ തന്നെ പറഞ്ഞ കാര്യമാണ്. അവിടെ തന്നെ ഞാൻ നിൽക്കുകയാണ്. തൃപ്തി ദേശായി പോലുള്ള ആക്ടിവിസ്റ്റുകൾക്ക് അവരുടെ എന്താ അവരുടെ ശക്തി തെളിയിക്കാനുള്ള ഇടമായിട്ടൊന്നും ശബരിമലയെ കാട്ടേണ്ട കാര്യമൊന്നുമില്ല. இந்நிலையில் பெண்களை அனுமதிக்கும் தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை என்றும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காவிட்டாலும் சபரிமலைக்கு செல்வோம் என செயற்பாட்டாளர் திருப்தி தேசாய் கூறியுள்ளார். பாதுகாப்பு வேண்டுவோர் உச்சநீதிமன்ற உத்தரவு பெற்று வர வேண்டும் என அமைச்சர் பேசுவது நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் நடவடிக்கை என்றும் திருப்தி தேசாய் தெரிவித்துள்ளார். இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக முன்னாள் அமைச்சர் சிவகுமாரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்றது. அப்போது அங்கிருந்த நீதிபதிகளில் ஒருவரான பாலி நாரிமன் சொலிசிட்டர் ஜெனரலை நோக்கி அரசின் செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்தார். சபரிமலை வழக்கில் 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் 2 நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்பை அரசு படித்து பார்க்க வேண்டும் என சொல்லுங்கள் என அறிவுறுத்தினார். அந்த தீர்ப்பு மிக மிக முக்கியமானது என்றும் நீதிபதி பாலி நாரிமன் தெரிவித்தார். சபரிமலை வழக்கில் மறுசீராய்வு மனுக்கள் மீதான விசாரணையை 7 பேர் கொண்ட அமர்வு மாற்றி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பை வழங்கிய அமர்வில் 3 நீதிபதிகள் ஒரே மாதிரி தீர்ப்பளித்த நிலையில் நீதிபதிகள் நாரிமன் மற்றும் சந்திரசூட் ஆகியோர் மட்டும் கோவிலில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பான முந்தைய தீர்ப்பை உறுதி செய்து உத்தரவிட்டனர். பெண்களை அனுமதிக்கும் தீர்ப்பு வெளியானது முதல் அண்மை காலம் வரை அனைத்து வழிபாடுகளின் போதும் அப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது வரை பத்தனம்திட்டாவில் 144 தடையானை பிறப்பிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் சபரிமலையை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதிலும் கேரள காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு இதே காலத்தில் சுமார் 10,000 காவலர்கள் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டனர். தற்போது அவ்வளவு கெடுபிடிகள் இல்லாவிட்டாலும்
சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுக்க கேரள காவல்துறைக்கு அம்மாநில அரசு அதிகாரம் அளித்துள்ளது. இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. இதில் மகிந்த ராஜபக்சேவின் சகோதரர் கோத்தபய ராஜபக்சே மற்றும் சஜித் பிரேமதாசா இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இலங்கையில் 8வது அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்களின் போது காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெற்றது. மற்ற தேர்தல்களில் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் 35 வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நாடு முழுவதும் 12,845 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணிகளை சுமார் 3 லட்சம் அரசு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தலை ஒட்டி நாடு முழுவதும் 60,000 காவல்துறையினரும் 8,000-க்கும் மேற்பட்ட சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்தல் நடுநிலையுடன் நடைபெறுவதை உறுதி செய்ய இந்தியா, இந்தோனேஷியா, தென்கொரியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து 17 பார்வையாளர்கள் உள்பட 150 தேர்தல் பார்வையாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 1,67,00,000 பேர் அதிபர் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை பெற்றுள்ளனர். அவர்களில் 16,00,000 பேர் முதல் தலைமுறை வாக்காளர்கள். வாக்காளர்கள் எளிதாக பயணிக்கும் வகையில் 8,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மக்கள் வாக்களிக்கும் போது முகத்தை மறைக்கும் விதத்தில் ஆடைகளோ மூக்கு கண்ணாடியோ அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதால் ஞாயிறன்றே தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 35 வேட்பாளர்களில் பொதுஜன பெரமுனா கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் சகோதரருமான கோத்தபய ராஜபக்சேவும் ஐக்கிய தேசிய கட்சியின் சஜித் பிரேமதாசாவும் முக்கிய வேட்பாளர்களாக கருதப்படுகின்றனர். இலங்கை தமிழரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜி லிங்கமும் இந்த தேர்தலில் களம் காண்கிறார். இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தமிழரான சுப்பிரமணியம் குணரத்னம் போட்டியிடுகிறார். இலங்கையில் விடுதலை புலிகளுடனான போர் முடிந்த நிலையில் 3வது அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இதில் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் ஆதரவு இம்முறை யாருக்கென்றும் யார் வெற்றி பெறுவார் என்றும் உலகமே உற்று நோக்கி வருகிறது. அது குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இலங்கையில் யாழ்ப்பாணம், வன்னி, மட்டக்களப்பு, அம்பாறை, திரிகோணமலை மற்றும் நுவாரா எலியா உள்ளிட்ட 6 தேர்தல் மாவட்டங்களில் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கின்றனர். இம்மாவட்டங்களில் தமிழர்கள், மலையக தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றனர். மொத்த வாக்குகளில் இந்த பகுதி வாக்குகள் மட்டும் 16%. 2009 போரில் விடுதலை புலிகளை தோற்கடித்த முன்னாள் அதிபர் ராஜபக்சேவுக்கு இங்கு செல்வாக்கு எப்பொழுதுமே குறைவு. 2010 தேர்தலில் 2வது முறையாக அதிபராக களம் கண்ட ராஜபக்சே 18.43 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சிறுபான்மையினர் வசிக்கும் இந்த 6 மாவட்டங்களில் 5 லட்சம் வாக்குகள் பெற்றார். ஆனால் அவரை எதிர்த்து களம் கண்டு தோற்ற சரத் பொன்சேகாவுக்கு 7.7 லட்சம் வாக்குகள் கிடைத்தன. எனினும் மொத்தம் 60 லட்சம் வாக்குகள் பெற்ற ராஜபக்சே அதிபரானார். 2015 மைத்திரிபால சிறிசேனாவிடம் ராஜபக்சே வீழ்ந்தார். இதில் சிறுபான்மையினர் மாவட்டங்களில் சிறிசேனாவுக்கு 12.5 லட்சம் வாக்குகள் கிடைத்தன. ராஜபக்சேவுக்கு 5 லட்சம் வாக்குகளே கிடைத்தன. மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில், அதாவது 449,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சிறிசேன வென்றார். இந்த வெற்றிக்கு சிறுபான்மையினர் மாவட்டங்களில் கிடைத்த 12,50,000 வாக்குகள் முக்கிய காரணமாகும். தற்போதைய தேர்தலை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவின் வேட்பாளரும் மகிந்தாவின் தம்பியுமான கோத்தபய ராஜபக்சே மற்றும் அதிபர் சிறிசேனாவின் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் சஜித் பிரேமதேசாவுக்கும் இடையேதான் கடும் போட்டி. இலங்கையில் பிறந்து தமிழகத்தில் வளர்ந்தவரான சுப்பிரமணியம் குணரத்னம் மற்றும் சிவாஜிலிங்கம் ஆகிய இரு தமிழர்களும் களத்தில் உள்ளனர். 2009 விடுதலை புலிகள் சரணடைந்த போது பாதுகாப்புத்துறை செயலராக கோத்தபய ராஜபக்சே இருந்ததால் அவரை சிங்கள இனவாதிகள் ஹீரோ போல் உருவகப்படுத்துவது கூடுதல் பலம். மறுபுறம் வழக்கமான வாக்கு வங்கி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட சில வலுவான சிறுபான்மையின கட்சிகளின் ஆதரவு பிரேமதேசாவுக்கு உள்ளது. எனினும் புது உத்வேகத்தில் களமிறங்கியுள்ள குணாளன் சுப்பிரமணியம் தமிழர் வாக்குகளை பிரிப்பாரோ என்ற அச்சமும் நிலவுகிறது.
சிறிசேனா ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு எதிராக பௌத்த துறவிகளால் தூண்டப்பட்ட மதக்கலவரம் மற்றும் தேவாலயங்களில் நடந்த குண்டுவெடிப்புகளும் பிரேமதேசாவுக்கு சற்று நெருடலாக இருக்கும். இதையெல்லாம் மீறி கோத்தபய மீதுள்ள பயத்தால் சிறுபான்மையினர் வாக்குகளை பெற்றுவிடுவோம் என பிரேமதேசா நம்புகிறார். மொத்தத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுள்ளதாலும் ஆளும் கட்சி மீது வழக்கமாக எழும் சலிப்பு போன்றவற்றாலும் சிறுபான்மை வாக்கு சிதறும் அபாயம் உள்ளதாலும் கோத்தபய ராஜபக்சேவின் கை சற்றே ஓங்கி இருக்கிறது எனலாம். ஜோதிகா கார்த்தி இணைந்து நடித்துள்ள படத்தின் பெயர் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஜோதிகா கார்த்தி ஆகியோர் முதல் முறையாக இணைந்து நடித்துள்ள புதிய திரைப்படத்திற்கு தம்பி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மலையாள இயக்குனர் ஜூது ஜோசப் இயக்கியுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் படத்தின் முதல் தோற்றத்தை படக்குழுவினர் வெளியிட்டனர். இந்த திரைப்படத்தில் ஜோதிகாவின் தம்பியாக கார்த்தி நடித்துள்ளார். தம்பி என்ற பெயரில் ஏற்கனவே சீமான் இயக்கத்தில் மாதவன் நடிப்பில் ஒரு திரைப்படம் வெளியாகியிருந்தது. பிகில் திரைப்படத்தில் கால்பந்து பயிற்சியாளராக வரும் கதிர் கால்பந்தாட்ட வீரராக நடித்துள்ள ஜடா திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். வடசென்னையில் 7 வீரர்களை கொண்டு விளையாடப்படும் கால்பந்து விளையாட்டை மையமாக வைத்து இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது. புதுமுக இயக்குனர் குமரன் இயக்கியுள்ள இந்த திரைப்படம் டிசம்பர் 6 திரைக்கு வரவுள்ளது. நடிகர் விக்ரமின் மகன் துரு விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள ஆதித்யவர்மா திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். தெலுங்கில் வெளியான அர்ஜுன் ரெட்டி திரைப்படத்தின் ரீமேக்காக இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது. தெலுங்கு இயக்குனர் கிருஷ்ணய்யா இயக்கியுள்ள இந்த திரைப்படத்தில் பிரியா ஆனந்த் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். நவம்பர் 22 இத்திரைப்படம் திரைக்கு வரவுள்ளது. மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர் என்ற வினோதமான வியாதியால் பாதிக்கப்பட்டுள்ள அனிஷா என்ற சிறுமியை ரஜினிகாந்த் நேரில் அழைத்து விரைவில் குணமடைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். மனித உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ள முடியாத தனக்கு ரஜினிகாந்தை சந்தித்தது உற்சாகம் அளிப்பதாகவும் விரைவில் குணமடையும் நம்பிக்கையை ரஜினிகாந்த் உடனான சந்திப்பு தருவதாகவும் அனிஷா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் சிவசேனா, காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் இணைந்து ஆட்சி அமைக்கும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாக்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த சரத்பவார் கூட்டணிக்கு சிவசேனா கட்சியை தலைமை வகிக்கும் என்றும் கூறியிருக்கிறார். புதியதாக அமையவுள்ள அரசு 5 நீடிக்கும் என சரத்பவார் தெரிவித்துள்ளார். 3 கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்துள்ளனர். அதில் விவசாயிகளின் பிரச்சினை, வேலை வாய்ப்பு உள்ளிட்டவைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. 3 கட்சி தலைவர்களும் அதனை ஏற்றுக்கொண்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் பிரதிநிதிகள் ஒன்றாக சேர்ந்து ஆளுநர் பகத்சிங் கோஷாரியை இன்று மாலை 4 சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். அப்போது விவசாயிகளின் பிரச்சினையை பேச உள்ளதாக கட்சி தரப்பில் கூறப்பட்டாலும் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. நாளை காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தியை தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் சந்தித்து பேசவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க சிவசேனா முறைப்படி உரிமை கோரும் என கூறப்படுகிறது. முதலமைச்சர் பதவியை பகிர்ந்து கொள்ள பாரதிய ஜனதா முன் வராததால் அந்த கட்சியுடனான கூட்டணியை சிவசேனா முறித்துக் கொண்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள் அனைவருக்கும் தலா 1 இலவச லட்டு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சலுகை விலையில் வழங்கப்படும் லட்டுகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு இனி தலா 50 விலையில் எத்தனை லட்டுகள் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தர்ம தரிசனம், ஆதார் அட்டை மூலம் அனுமதிக்கப்படும் சர்வ தரிசனம், பாத யாத்திரையாக வருவோருக்கான திவ்ய தரிசனம் ஆகியவற்றின் மூலமே பெரும்பாலானோர் தரிசனம் மேற்கொள்கின்றனர். இந்த பக்தர்களுக்கு வைகுண்டம் காத்திருப்பு அறை நுழைவாயிலில் 70 சலுகை விலையில் 4 லட்டுகளை வாங்குவதற்கான டோக்கன்கள் வழங்கப்படுகிறது. 1 லட்டு தயார் செய்வதற்கு 40 செலவாகும் நிலையில் சலுகை டோக்கன்களால் ஆண்டுக்கு 200 இழப்பு ஏற்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். எனவே 70 லட்டு சலுகை டோக்கனை முற்றிலுமாக நிறுத்த தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. இதற்கு பதிலாக தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் தலா 1 லட்டு இலவசமாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதலாக லட்டு வேண்டுமென்றால் தலா 50 கொடுத்து எத்தனை லட்டுகள் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ள பக்தர்கள் அனுமதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை விரைவில் அமலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கோவிலுக்கு வெளியே லட்டுகள் 25 இருந்து 50 விலை உயர்த்தி கடந்த 1 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன.
ஐஐடி மாணவி தற்கொலை தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் ஃபாத்திமாவுக்கு ஐஐடியில் கடும் நெருக்கடி தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரியவில்லை என்றும் அவருடைய தந்தை சந்தேகம் எழுப்பியிருக்கிறார். கேரளாவை சேர்ந்த ஃபாத்திமா லத்தீப் என்ற மாணவி சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள விடுதியில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்டார். மத ரீதியாக பேராசிரியர் சுதர்சன பத்மநாபனால் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக மாணவியின் செல்போனில் குறிப்புகள் இருந்ததாக அவரது பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மத்திய குற்றப்பிரிவு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து மாணவி ஃபாத்திமா தற்கொலை தொடர்பாக சுதர்சன் பத்மநாபன் உள்ளிட்ட மூன்று பேராசிரியர்களிடம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் துணை ஆணையர் மெகலினா குழுவினர் விசாரணை நடத்தினர். இதனிடையே ஃபாத்திமா லத்தீப் மரணத்திற்கு காரணமான பேராசிரியர் சுதர்சன் பத்மநாபனை கைது செய்ய கோரி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் மாணவியின் தந்தை புகார் அளித்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்தவர் ஃபாத்திமா லத்தீப் தற்கொலை செய்து கொண்டது போல தெரியவில்லை என்று சந்தேகம் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சரும் டிஜிபியும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவதாகவும் கூறினார். எந்த மகள் வீட்டில் எந்தெங்கிலும் சிறிய சம்பவங்கள் உண்டாயால் போலும் கிருத்யமாய் லெட்டர் எழுதி வைக்கும். എൻ്റെ മകൾ ലെറ്റർ എഴുതി വെച്ചിട്ട് തന്നെയാണ് മരിച്ചിട്ടുള്ളത്. പക്ഷേ ആ ലെറ്റർ FIR എവിടെയും രേഖപ്പെടുത്തിയിട്ടില്ല. അതുകൊണ്ട് തന്നെയാണ് ഫോൺ അവിടെ ഉപേക്ഷിക്കപ്പെട്ട നിലയിൽ കണ്ടത്. ഒന്നാമതായത് ഒരു കുട്ടി മരിച്ചു കഴിഞ്ഞാൽ ഒരാൾ സൂയിസൈഡ് ചെയ്യുകയാണെങ്കിൽ ആ സൂയിസൈഡ് റൂം സീൽ ചെയ്യുന്നത് പോലീസ് ബാക്കി ഉത്തരവാദിത്തപ്പെട്ട ആരെങ്കിലും നിർത്തിക്കൊണ്ടാണ്. പക്ഷേ അത് ഒന്നും അവിടെ നടന്നിട്ടില്ല. ഞങ്ങൾ എൻ്റെ വേണ്ടപ്പെട്ടവരും കൊല്ലം മേയറോടെ ചെല്ലുമ്പോൾ ആ ഫയലിൽ കയറുണ്ടായിരുന്നില്ല. റൂമിൽ അലക്ഷ്യമായി സാധനങ്ങൾ വലിച്ചു വാരിയിട്ടിരുന്നു. റൂംമേറ്റായ കുട്ടിയുടെ സാധനം എടുത്തുകൊണ്ട് പോയി. പിന്നർ പസുമൈ വെളിച്ചാലയിൽ ഉള്ള ഇല്ലത്തിൽ മുതലമച്ചി എടപ്പാടി പളനിസ്വാമിയെ സന്ദിത്ത മാണവിയൻ തന്തി അബ്ദുൽ ലത്തീഫ് തനത് മകളിൻ മരണത്തിക്ക് കാരണമാനകൾ മീതു ഉറിയ നടപടിക്ക് എടുക്ക വേണ്ടമെന്ന് കോരി മനു അളിത്താർ. ഇനിലയിൽ മാണവി ഫാത്തിമ ലത്തീഫ് മരണ വിവഹാരത്തിൽ വിസാരണ മുടിയും വരെ യാരും വദന്തികളെ പരപ്പ വേണ്ടാമെന്ന് ചെന്നൈ ഐഐടി നിർവാഹം കേട്ടുകൊണ്ടുള്ളത്. ഫാത്തിമ ലത്തീഫിൻ ഉയിരിഴപ്പാൽ சென்னை ஐஐடி மாணவர்கள் பேராசிரியர்கள் ஊழியர்கள் மிகுந்த வருத்தத்தில் உள்ளதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. காவல்துறையின் விசாரணை முடிவுகள் தெரிவதற்குள் சமூக வலைதளங்களில் ஐஐடி நிர்வாகம் மற்றும் அதனை சார்ந்தவர்கள் குறித்து விமர்சனங்கள் செய்யப்படுவதும் இந்த விவகாரங்கள் குறித்து ஊடகங்கள் விசாரணை நடத்துவதும் மாணவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மனச்சோர்வை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவின் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடியின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாணவியின் தற்கொலைக்கு நீதி கேட்டு திமுக மாணவரணி சார்பில் சென்னை ஐஐடி வாயிலில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தற்கொலை விவகாரத்தில் பிரதமர் மோடி தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று திமுக எம்பி தமிழிசை தங்கபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மாணவரணி சார்பிலும் மாணவியின் தற்கொலைக்கு நீதி வழங்க வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. ஐஐடிக்களில் மரணங்கள் தொடர்கதையாக உள்ளதற்கு அங்கு மதவாதம் கோலோச்சுவதே காரணம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஃபாத்திமா லத்தீப் மரணத்திற்கு நீதி வேண்டுமென்றும் இந்த மரணமே இறுதியாக இருக்கட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஐஐடி மாணவி ஃபாத்திமாவின் தந்தை அப்துல் லத்தீப் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினையும் சந்தித்து பேசினார். அப்போது தன்னுடைய மகளின் மரணத்திற்கு நீதி கிடைக்க உதவி செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் அமைச்சர் எம்எல்ஏக்கள் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானதால் பதற்றம் நிலவியது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர் கே சி வீரமணி, அணைக்கட்டு தொகுதி திமுக எம்எல்ஏ நந்தகுமாரும் பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய எம்எல்ஏ நந்தகுமார்,
தமது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பெறப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார். அதோடு அவரது தொகுதியைச் சேர்ந்த விதவை பெண் ஒருவரை மேடைக்கு அழைத்த அவர், பல முறை மனு அளித்தும் இவருக்கு விதவை பென்ஷன் வழங்கவில்லை என கூறினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் வீரமணி, விளம்பரத்திற்காக இப்படி பேச வேண்டாம் என கூறியதாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் இடையே மேடையிலேயே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் திமுக எம்எல்ஏ நந்தகுமாரை அதிமுகவினர் சிலர் சூழ்ந்து கொள்ளவே கீழே அமர்ந்திருந்த திமுகவினரும் மேடை ஏறினர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டதால் பாதுகாப்பிற்காக வந்த காவலர்கள் இரு தரப்பையும் சமாதானப்படுத்தினர். மோதல் போக்கு நீடித்தபடியே இருந்ததால் விழா முடியும் வரை போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து பேசிய அமைச்சர் கே சி வீரமணி, அரசு விழாக்களில் பங்கேற்கும் திமுக எம்எல்ஏக்கள் குழப்பம் ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேடையில் தன்னுடைய அருகில் இருக்கும் போது எதுவும் கூறாமல் மக்கள் முன்பு பிரச்சினைகளை பேசுவது மேடை நாகரீகமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவை சேர்ந்தோருக்கு கைம்பெண்ணை வைத்து விளம்பரம் தேண்ட வேண்டிய அவசியம் இல்லை என அணைக்கட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் நந்தகுமார் தெரிவித்துள்ளார். அணைக்கட்டு பகுதியில் நடைபெற்ற முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டத்தில் நந்தகுமார் கேள்வி எழுப்பியதை அமைச்சர் கே சி வீரமணி விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். அமைச்சர் திமுகக்காரனுக்கு ஒரு விதவை பெண், ஒரு ஏழை பெண்ணை வச்சு விளம்பரம் தேட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு எங்களை வளர்த்திருக்கின்றார் தலைவர் கலை அண்ணா, தலைவர் கலைஞர், எங்கள் தளபதி அவர்கள். இன்றைக்கு நான் கேட்குறேன், சவால் சொல்கிறேன், நீங்கள் மீண்டும் மீண்டும் பேட்டி கொடுக்குறதுனால நான் சவால் சொல்கிறேன். எந்த இடத்துல நாங்கள் வந்து விளம்பரம் தேடுறோம்? நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், என் ஊரில் இப்போ முதியோர் பென்ஷன் கொடுங்கன்னு கேட்பேன், என் ஊரில் பட்டா கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். கேட்பது என்னுடைய கடமை, கொடுப்பது ஆளுகின்ற உங்களுக்கு கடமை. விஜய் சேதுபதி நடித்துள்ள சங்க தமிழன் திரைப்படம் தாமதமாக நேற்று மாலையில் வெளியானது. சென்னை உள்ளிட்ட இடங்களில் இன்று காலை முதல் படம் திரையிடப்படுகிறது.
சங்கத்தமிழன் திரைப்படம் நேற்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் காலையில் திரையரங்குகளில் திரையிடப்படவில்லை. அதற்கு தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்களிடையே ஏற்பட்ட பணத்தகராறு காரணமாக கூறப்பட்டது. சங்கத்தமிழன் திரைப்படத்தை தயாரித்துள்ள விஜய் புரொடக்ஷன் நிறுவனம் அஜித் நடித்த வீரப்படத்தையும் தயாரித்திருந்தது. வீரப்படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விநியோகஸ்தர்களும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை விஜயா புரொடக்ஷன் மேற்கொண்டிருந்தது. ஆனால் வரி விலக்கு கிடைக்காத நிலையில் விஜயா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் 10 விழுக்காடு தொகையை திருப்பித் தர வேண்டும் என்று விநியோகஸ்தர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்த பிரச்சனையால் சங்கத்தமிழன் திரைப்பட வெளியீடு ஏற்கனவே தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சங்கத்தமிழன் படத்தை தமிழில் வெளியிட இருந்த லிப்ரா நிறுவனத்திற்கு 11 கோடி ரூபாயை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் நேற்று காலை திட்டமிட்டபடி படம் வெளியாகவில்லை. அதே நேரம் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்த நிலையில் நேற்று மாலை 6 மணி காட்சி பல இடங்களில் திரையிடப்பட்டதாக விஜயா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட இடங்களில் இன்று காலை காட்சி முதல் படம் திரையிடப்படும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கான முன்பதிவும் நடைபெற்று வருகிறது. செய்திகள் தொடர்கின்றன. லண்டனில் தொடங்கி எங்கேயும் நிற்காமல் 19 மணி நேரம் பயணித்து சிட்னி சென்றடைந்திருக்கிறது உலகின் நெடுந்தூர பயண விமானம். இதுபோன்ற சுவாரஸ்யமான உலக செய்திகளை பொது பார்க்கலாம். கடல் மட்டம் அதிகரித்ததால் வெள்ளத்தில் மிதக்கும் இத்தாலியின் வெனிஸ் நகரில் 5 அடி உயரத்திற்கு அலைகள் எழும்பியதால் மக்கள் தொடர்ந்து தவித்து வருகின்றனர். உலக புகழ்பெற்ற செயின்ட் மார்க் சதுக்கம் உள்ளிட்டவை மூடப்பட்டுள்ளன. 3ஆம் நாளாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. படகு போக்குவரத்து தொடர்ந்து முடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் தவித்து வருகின்றனர். வெள்ளநீர் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இழப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெள்ளத்தில் நடந்தவாறு செல்ஃபி எடுத்த சுற்றுலா பயணி ஒருவர் கால்வாயில் விழுந்த வீடியோ வெளியாகியுள்ளது. பிரிட்டனின் லண்டனில் இருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னிக்கு இடையில் எங்கும் நிற்காமல் பறக்கும் விமானம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. 17,800 கிலோமீட்டர் தொலைவை 19.5 மணி நேரத்தில் குவாண்டஸ் நிறுவனத்தின் விமானம் பறந்து கடந்தது. 52 பேருடன் சிட்னி வந்திறங்கிய விமானத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த மாதம் இதே நிறுவனத்தின் விமானம் அமெரிக்காவின் நியூயார்க்கில் இருந்து சிட்னிக்கு இடையில் எங்கும் நிற்காமல் 19 மணி நேரம் 16 நிமிடம் பயணித்தது. இவ்வளவு நெடுந்தூர பயணத்தை முறைப்படி தொடங்கும் முன்பு பயணிகள் எந்தவிதமான அசௌகரியங்களை சந்திக்கிறார்கள் என்பதை அறியவே இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பள்ளிகள் மற்றும் காப்பகங்களில் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு தட்டம்மை தடுப்பூசி போடுவதை கட்டாயமாக்கும் சட்டம் ஜெர்மனியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திற்கு ஆதரவாக 459 MPக்களும் எதிராக 89 MPக்களும் வாக்களித்தனர். குழந்தைகளுக்கு தட்டம்மை தடுப்பூசி போடாத பெற்றோருக்கு வரும் 2021 இருந்து 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க சட்டம் வகை செய்கிறது. தட்டம்மையால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் எந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதாக அரசு கூறினாலும் பெற்றோர் மற்றும் மருத்துவர்களின் ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை காரணமாக ஈரானில் பெட்ரோல் டீசல் வாங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தனியார் கார்களுக்கு மாதத்திற்கு 60 லிட்டர் மட்டுமே பெட்ரோல் அல்லது டீசல் வழங்கப்படும். அதற்கான விலையும் 50 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. வாடகை கார் மற்றும் அவசர ஊர்திகளுக்கு மாதத்திற்கு 500 லிட்டர் எரிபொருள் வழங்கப்படும். அதற்கு மேல் தேவைப்பட்டால் 100 மடங்கு அதிக விலை கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பெட்ரோல் டீசல் நிலையங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கின்றனர். சென்னையில் எழுமின் அமைப்பு சார்பில் நடைபெறும் உலகத்தமிழர் மாநாட்டில் உற்பத்தியாளரும் விற்பனையாளரும் இணைய வழி இணைவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலகெங்கும் வாழும் தமிழர்களை ஒன்றிணைத்து அவர்கள் சார்ந்த தொழிலையும் தொழில்நுட்பத்தையும் பகிர்ந்து கொள்ள வகை செய்யும் உலகத் தமிழர் மாநாடு சென்னையில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. எழுமின் அமைப்பு சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் இதில் சிங்கப்பூர், மலேசியா என 32 நாடுகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். உற்பத்தியாளர்களையும் விற்பனையாளர்களையும் இணைக்கும் வகையில் B2B என்ற இணையவழி சங்கிலி தொடர் அமைப்பு இந்த மாநாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. உலக அளவில் உள்ள நம்ம தமிழ் உணர்வு கொண்ட IT ப்ரொஃபஷனல்ஸ் ஆற்றலாளர்களை இணைத்து ஒரு B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், உங்களிடம் ஒருவேளை ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், அதை அமெரிக்காவுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு இந்த பிளாட்ஃபார்ம், ஒரு மைனர் அலிபாபா அல்லது ஒரு மைனர் அமேசான் என்று சொல்லலாம். அலிபாபா அமேசான் நேரடியாக வாடிக்கையாளர்களை உலக அளவில் சந்திக்கிறது.
நாம் வந்து ஒரு உற்பத்தியாளர் இன்னொரு விற்பனையாளரை சந்திப்பார் அல்லது ஒரு கொள்முதல் செய்கின்றவரை சந்திக்கின்றபடி உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் உற்பத்தி செய்கின்றவர்களும் சேவையாளர்களும் அவற்றை எடுத்து மறுசந்தைப்படுத்தக்கூடிய வியாபாரிகளும் சந்திக்கக்கூடிய ஒரு திறன்மிகு களமாக இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மருத்துவம், மென்பொருள், இயந்திரவியல், விவசாயம் என பல்துறை வல்லுநர்களின் கருத்தரங்கு மற்றும் தொழில் முனைவோருக்கான பயிற்சி பட்டறையும் மாநாட்டில் நடைபெற்றது. ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருந்த தொழிலதிபர் ரோனி ஜோசப் மாநாடு கொடுத்த நம்பிக்கையில் சென்னையிலும் கன்னியாகுமரியிலும் தங்கள் நிறுவனத்தின் கிளைகளை விரைவில் தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆக்சுவலாக நான் வந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்காங்க. நான் வந்து ஃப்ளை வேர்ல்டு கம்பெனியோட சிஇஓ. ஆக்சுவலி இந்த ரைஸ் நல்ல ஒரு மிகச்ச ப்ரோக்ராம் தான். இங்கே வந்த பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆக்சுவலி விஆர் ஓப் நாங்கள் வந்து இங்கே எங்களோட ஃப்ளை வேர்ல்டு ஆஸ்திரேலியா மைக்ரேஷன் அண்ட் எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் விஆர் ஓப்பனிங் அவர் ஆஃபீஸ் இன் சென்னை அண்ட் கன்னியாகுமரி. இந்த மேடையில் வந்த பிறகு தான் எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது. இதேபோல் தமிழகத்தில் இருந்து வெளிநாடுகளில் முதலீடு செய்ய விரும்புவோர் மற்றும் தொழில் தொடங்க விரும்புவோருக்கும் இந்த மாநாடு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. வந்து நிதியுதவியும் தேவைப்படுகிறது எங்கள் ப்ராஜெக்டை வந்து அடுத்த லெவலில் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொடர்பாக இன்வெஸ்டர்ஸும் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க பிற நாடுகளில் இருந்து கூட. ஸோ அந்தந்த வேர்டிகளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துட்டுருக்குறாங்க அமைப்பாளர்கள். இன்றைக்கு மாலையில் கூட திருப்பி ஒன் ஆன் ஒன் சந்திப்பு எல்லா நாடுகளோடையும் ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க. இதன் மூலம் இங்கே கிடைக்கிற அந்த கான்டாக்ட்ஸை வச்சு நம்ம அடுத்த லெவலில் இதை வந்து கொண்டு போய் நெட்ஒர்க் பண்ணி பயனடையணும். அது வந்து எங்களை மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் எங்கள் கையில் தான் இருக்குது. தமிழர்களை மொழியாலும் தொழிலாலும் ஒரே குடையின் கீழ் இணைக்க முயற்சிக்கும் எழுமின் அமைப்பின் மூன்றாவது உலக தமிழ் தொழில் முனைவோருக்கான மாநாட்டில் இன்னும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி முதலீடுகளும் வேலைவாய்ப்புகளும் ஈர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் நந்தா.